ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியா. இது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு கிஃப்ட் கூட நீங்கள் இது பண்ணி தரலாம். அதுக்கு வந்து தேவையான திங்ஸ் வந்து அக்ரலிக் பெயிண்ட், அரிசி, அதுக்கப்புறம் வந்து ப்ளூ, அப்புறம் வந்து கார்போர்டு. அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா, கார்போர்டு எடுத்துருக்கேன். அதை வந்து நான் சர்க்கிள் போட்டுக்கப்போகிறேன். அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கிள் போட்டால் கொஞ்சம் நீட்டாக இருக்குமேன்ட்டு சர்க்கிள் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு மூடி எடுத்து அதில் வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் காம்பஸ் இல்லைனா வந்து பிளேட் எதுனாலும் வச்சு நீங்கள் வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கையால் கூட நீங்கள் போடுவீங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து மூடியால் போட்டிருக்கேன். அடுத்து வந்து அதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் லேயர் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே அந்த இன்னர் லேயரும் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா வந்து நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணேன். அதை கட் பண்ணுறது காட்டல. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி அதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். அதை சுற்றியுமே நல்லா க்ளூ நல்லா நிறையாவே போடுங்க. போட்டுட்டு வந்து அதை நல்லா வந்து அப்ளை அது வந்து நல்லா ஃப்ளாட்டாக வந்து அப்ளை பண்ணி போகிறோம். நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா வந்து நிறையவே க்ளூ போட்டு நல்லாவே இது பண்ணிவிட்டு அடுத்து வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம அரிசி போட போகிறோம். நம்ம அரிசி எடுத்து வச்சோம்னால அந்த அரிசியை வந்து நம்ம போட போகிறோம். நல்லா நிறையவே போடுங்க. கொஞ்சம் வேஸ்ட் தான் ஆகும், கொஞ்சம் வந்து அதில் நிறையவே ஒட்டும், கொஞ்சம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நிறையா போட்டிங்கன்னா தான் வந்து அதில் நிறையா வந்து ஒட்டும், பார்க்க வந்து லுக்காக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஃபைனலையும் வந்து ஒட்டியாச்சு. நான் கொஞ்சம் உள்ளேயும் வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டும் க்ளூ போட்டு வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அதை வந்து நம்ம ஒட்டி வந்து சைடில் கொஞ்சம் காய வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு அதே மாதிரி ஒரு கார்போர்டு வந்து எடுத்துருக்கேன். நான் அப்பான்னு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது நான் வந்து எல்ஜி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து டேட் இல்லைனா ஃபாதர், நீங்கள் வந்து எந்த ஒரு இதுனாலுமே நீங்கள் வந்து அந்த மாதிரி எழுதி கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து அதில் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன். அதை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் வந்து டபுள் கலர் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து வெளியே வந்து அவுட்டர் அந்த இதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் கொடுத்தேன். உள்ளே வந்து பிங்க் கலர், அந்த ரோஸ் கலர், பட் ரோஸ், அந்த ஏதோ ஒரு ரோஸ் சொல்லுவாங்க, அந்த ரோஸ் கலரில் வந்து நான் கொடுத்துக்கிறேன் உள்ளே. நம்ம கட் பண்ணதை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம ஏற்கனவே அந்த சர்க்கிள் வந்து காய வச்சுருந்தோம்னால அரிசி ஒட்டி அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அதில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு கோல்டன் கலர் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அது மேலே நான் லைட் லைட்டாக அங்கங்கே வந்து பிளாக் கலர் ஷேட் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஒரு கொஞ்சம் லுக்காக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சார்ட் எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஒரு அவுட்லைன் கொடுத்துருந்தோம்ல, அந்த வெளியே உள்ள சர்க்கிள் அந்த அவுட்லைன் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து உள்ளே உள்ளது எடுத்தோன்னா வந்து நம்ம சைஸ் வந்து பிரச்சனையாக இருக்கும். அதனால் வெளியே உள்ள பெரிய சர்க்கிளையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்க போகிறோம். நான் வந்து எழுதிக்கிறேன். அதாவது நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு எழுதிக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து எழுதிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்சது வந்து நான் எழுதிக்கிறேன். நம்ம வந்து எழுதிட்டோம். அடுத்து வந்து அந்த சார்ட் மேலே வந்து நம்ம ஏற்கனவே அந்த பெயிண்ட் பண்ணி காய வச்சுருந்தோம்ல அந்த அரிசி, அந்த சர்க்கிள், அதை வந்து நம்ம வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து பட்ஸ் வச்சு அதில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றியே வந்து நான் அப்ளை கொஞ்சம் சார்ட் கொஞ்சம் மேலே ஏற்றி கொஞ்சம் சார்ட் வந்து கீழே விட்டு நான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அது கீழே வந்து நம்ம அந்த லெட்டர்ஸ் விட்ட போகிறோம். சைடில் வந்து நான் கொஞ்சம் ஹாட் அந்த ஷேப் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஃபைனலி வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஓகே கைஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஓகே கைஸ் பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.